வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தேவைப்பட்டால் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தலாம், மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அறிவுறுத்தல். மாஸ்டர் பட தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ வீட்டில் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை. சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்காமல் பட்டம் பெற முயற்சி, விசாரணை குழு ஆய்வு. கோவிஷீல்டு தடுப்பூசியின் வீரியம் 3 மாதங்களில் குறைந்துவிடும், ஆய்வில் வெளியாகிய அதிர்ச்சி தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தேவைப்பட்டால் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தலாம் என மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கூறியுள்ளார். சீனாவில் தோன்றிய கொரோனாவால் உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காதான் கூடுதல் பாதிப்புக்கு ஆளானது. இப்போது தென்னாப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்டு உலகமெங்கும் கால்பதித்து வருகிற ஒமைக்ரானும் அமெரிக்காவை பாதிக்க தொடங்கியிருக்கிறது. ஒமைக்ரான் தொற்றுக்கு உலக அளவில் முதல் பலியை இங்கிலாந்து பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவில் ஒரே வாரத்தில் 6.5 லட்சம் பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதியாகியுள்ளது. இந்தியாவில் 213 பேருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் 77 பேர் குணமடைந்துள்ளனர். இந்த நிலையில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கொரோனா தொற்று பரவல் 10% இருந்தால் அந்த பகுதிகளை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் டெல்டாவை விட ஒமைக்ரான் வகை கொரோனா தொற்று 3 மடங்கு வேகமாக பரவக்கூடியது என்பதால் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி, ஆம்புலன்ஸ் மற்றும் ஆக்சிஜன் வசதி இருப்பை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதே சமயத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தேவைப்பட்டால் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தலாம் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் நாடு முழுவதும் 4 நாட்களில் ஒமைக்ரான் பரவல் இரட்டிப்பாகியுள்ள நிலையில் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தவும் தேவைப்பட்டால் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தலாம் என மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தினார். மாஸ்டர் பட தயாரிப்பாளரும் நடிகர் விஜயின் உறவினருமான சேவியர் பிரிட்டோ வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. மாஸ்டர் பட தயாரிப்பாளரும் நடிகர் விஜய் உறவினருமான சேவியர் பிரிட்டோ இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. செல்போன் நிறுவனத்தின் ஏற்றுமதி இறக்குமதியை சேவியர் பிரிட்டோவின் நிறுவனம் கையாளுவதால் சோதனை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் செல்போன் நிறுவனம் உதிரிபாக தயாரிப்பு நிறுவனங்களில் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 2வது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. இதை அடுத்து மாஸ்டர் பட தயாரிப்பாளரும் நடிகர் விஜய் உறவினருமான சேவியர் பிரிட்டோ இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் 117 பேர் படிக்காமலேயே பட்டம் பெற முயன்றதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் 117 பேர் முறைகேடாக ஆன்லைன் முறையில் தேர்வெழுதி பட்டம் பெற முயன்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக அரியர் வைத்திருப்போர் தேர்வில் பங்கேற்க பல்கலைக்கழகம் வழங்கிய சிறப்பு வாய்ப்பை பயன்படுத்தி இந்த முறைகேடு நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி தேர்வில் 1980-81 ஆண்டு முதல் அரியர் வைத்துள்ளவர்கள் ஆன்லைன் தேர்வெழுத கடந்த 2020 ஆண்டு வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தொலைதூர கல்வி பயிற்சி மையங்கள் தலா 3 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு இந்த மோசடிக்கு உதவியது தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து எந்த பட்டப்படிப்பிலும் சேராமலேயே ஆன்லைன் முறையில் தேர்வெழுதிய 117 பேரின் தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், வேறு யாரேனும் இதுபோன்ற மோசடி செயலில் ஈடுபட்டுள்ளார்களா என்று கண்டுபிடிக்க விசாரணை குழுவை அமைத்து சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் வீரியம் 3 மாதங்களில் குறைந்துவிடும் என்று ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்திய கொரோனா பரவலை தடுக்க தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதனால் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டாலும் தற்போது உருமாறிய ஒமைக்ரான் வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் தடுப்பூசியின் பயன்பாடு குறித்து இங்கிலாந்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஸ்ரீனிவாசா விட்டல் கார்கி ரெட்டி, ஆஷிஷ் சையத் ஆகியோர் ஆய்வு நடத்தினார்கள். அவர்களின் ஆய்வு முடிவுகள் தி லான்செட் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும்
அஸ்ட்ராஜெனேகா மருந்து நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசியினால் கிடைக்கும் பாதுகாப்பு 2 டோஸ் செலுத்தி முடித்து 3 மாதங்களில் அதன் வீரியம் குறைந்து விடுவது தெரியவந்துள்ளது. இதே தடுப்பூசிதான் இந்தியாவில் சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு என்ற பெயரில் தயாரித்து வழங்குகிறது. மேலும் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் ஸ்காட்லாண்டில் 20 லட்சம் பேரிடமும் பிரேசிலில் 4 கோடியே 20 லட்சம் பேரிடமும் தர ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் தடுப்பூசி 2வது தவணை செலுத்திக் கொண்ட பின்னர் 2 வாரங்களில் ஒப்பிடும் போது 5 மாதங்களான நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவது இறப்பு 5% உயர்ந்துள்ளது என்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தடுப்பூசியின் பாதுகாப்பு எப்போது குறைவது என்பதை கண்டறிவதன் மூலம் அதிகபட்ச பாதுகாப்பு பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யக்கூடிய பூஸ்டர் திட்டங்களை அரசாங்கங்களால் வடிவமைக்க முடியும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் வரும் நிதியாண்டில் மாணவர்களுக்கு தேவையான அளவு விடுதி வசதி ஏற்படுத்தி தரப்படும் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் லலிதா தலைமையில் நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, விடுதிகள் பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் கூறுகையில், மாணவர்களுக்கு நடத்தப்பட உள்ள பல்வேறு போட்டிகளில் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் அனைவரையும் பங்கேற்க அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் பிற்படுத்தப்பட்டோரின் பொருளாதாரத்தை மேம்படுத்த புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கூடுதலாக கடன் உதவி வழங்கப்படும், தேவைக்கேற்ப வரும் நிதியாண்டில் கூடுதல் விடுதி வசதி ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் காமராஜ், மதிவானன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம், ராஜகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் தங்கி படிக்கின்ற விடுதிகளுக்கு கூடுதலாக என்ன தேவை இருக்கிறது, பெண்கள் தங்கி படிக்கின்ற விடுதிகளுக்கு சுற்றுச்சுவர் தேவையா, என்ன பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் போன்ற தேவைகளை கேட்டிருக்கின்றோம். அதே போல் மாணவர்களுடைய படிப்பினை நல்ல முறையில் கல்வி பெறுவதை உறுதி செய்வதற்கு அவர்களுடைய மதிப்பெண்ணை காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை அவர்கள் என்ன மதிப்பெண் பெறுகிறார்கள் என்ற பட்டியலை தயார் செய்ய சொல்லியிருக்கின்றோம். அதை அந்த பட்டியலை எடுத்து அடுத்தடுத்த வருடங்களில் அவர்களுடைய கல்வி நல்ல முறையிலே முன்னேறுவதற்கு இருக்கிறதா என்றதை கண்காணித்து அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த முன்னெடுப்பை இன்றைக்கு நாங்கள் துவங்கியிருக்கின்றோம். அதே போல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு இந்த மாணவர்களுடைய கலைத்திறன் மேம்படுவதற்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விளையாட்டுப் போட்டிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போட்டிகளில் விடுதியில் தங்கியிருக்கின்ற எல்லா மாணவர்களும் பங்கேற்கின்ற வகையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிக அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலமாக பிற்படுத்தப்பட்டோருக்கு பொருளாதார மேம்பாட்டிற்கு கடன் வழங்கப்படுகிறது. அந்த கடன் இது புதிய மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கின்ற சூழலில் கூடுதலாக வழங்கி வாழ்க்கை பிற்படுத்தப்பட்டவரின் பொருளாதார வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கிராமப்புற பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு கல்வி உதவித்தொகை அரசு வழங்குவதை எல்லோருக்கும் சென்று சேர்வதற்கான நடவடிக்கையை உறுதிப்படுத்த சொல்லி இங்கே அறிவுரை வழங்கியிருக்கிறது. பொள்ளாச்சியில் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதில் திமுகவினர் குளறுபடி செய்வதாக பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் சார் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் திமுகவினர் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் புதிய வாக்காளர் சேர்ப்பதில் ஏராளமான குளறுபடிகள் நடைபெற்று வருவதாக பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து குளறுபடிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கோவை மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் அதிமுகவினர் சார் ஆட்சியர் தாக்கரே சுபஞான தேவராவை சந்தித்து புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொள்ளாச்சி ஜெயராமன் கூறுகையில், கிராமங்களில் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களை நகர பகுதியில் வாடகைக்கு குடியிருப்பதாக கூறி போலியாக வாக்காளர்களை திமுகவினர் சேர்க்க முயற்சி செய்து வருவதாக கூறினார். மேலும் சென்னை தொழிற்சாலைகளை வெள்ளை நிறத்திலிருந்து ஆரஞ்சு நிறத்திற்கு திடீர் மாற்றியதன் மூலம் தென்னை நார் தொழில் அதிபர்கள் திமுகவினரால் மிரட்டப்படுகிறார்கள்,
இது குறித்து முதல்வர் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் புதிய வாக்காளர் சேர்ப்பதிலே ஏராளமான தில்லுமுல்லுகள் பொள்ளாச்சி வட்டாரத்தில் நடைபெறுகிறது. அதை சாராட்சியரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். உதாரணமாக கிராமப்புறங்களிலே கிராமப்புற உள்ளாட்சிகளிலிருந்து ஏற்கனவே வாக்களித்தவர்களை நகராட்சியிலே ஒவ்வொரு பூத்துக்கும் 30 ஓட்டுகள் 40 ஓட்டுகள் வீடுகளிலே வாடகைக்கு குடியிருப்பதாக புதிதாக குடியேறியதாக வாடகை ரசீது வாங்கி போலியாக வாக்காளரை சேர்க்க முயற்சிக்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல் அவர்களை அப்படி கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களை நகராட்சியிலே வாக்காளர்களாக சேர்ப்பதற்கு ஒத்துழைக்காத பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்களை மாற்றுவதற்கான முயற்சியிலும் ஆளும் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதையும் நாங்கள் சாராட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் வரை நாங்கள் இது குறித்து மனு செய்திருக்கிறோம். அருப்புக்கோட்டை நாடார்கள் உறவின் முறை பொது அபிவிருத்தி டிரஸ்டிற்கு சொந்தமான குறிச்சிக்குளம் கிராமத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட பனை மரங்களை வெட்டிய முன்னாள் நிர்வாகி மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கூறி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நாடார்கள் உறவின் முறை பொது அபிவிருத்தி டிரஸ்டிற்கு சொந்தமாக குறிச்சிக்குளம் கிராமத்தில் 1200 ஏக்கர் பரப்பளவில் 10,000க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் உள்ளது. இதனை அடுத்து பனை மரங்களை 2017 பொறுப்பிற்கு வந்த நிர்வாகிகளில் ஒருவரான எஸ் சி சரவணன் என்பர் 600க்கும் மேற்பட்ட பனை மரங்களை வெட்டுவதற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாடார்கள் உறவின் முறை சங்கத்தின் இணை செயலாளர் என கூறி மனு அளித்துள்ளார். இதனை அறிந்த 2020 தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகள் நாடார்கள் உறவின் முறை டிரஸ்டுக்கு சொந்தமான பகுதியில் சென்று பார்த்தபோது கடந்த 1 மாதத்திற்கு முன்பு எஸ் சி சரவணன் பனை மரங்கள் அதிக அளவில் வெட்டப்பட்டு கடத்தப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து பதவிக்காலம் முடிந்ததும் தன்னை சங்கத்தின் இணை செயலாளர் என கூறி மரம் வெட்டுவதற்கு மனு அளித்துள்ள எஸ் சி சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் அனுமதியின்றி 200க்கும் மேற்பட்ட பனை மரங்களை வெட்டியதற்கு அவர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போதைய அருப்புக்கோட்டை நாடார்கள் உறவின் முறை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் புகார் அளித்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. வேப்பூர் அருகே பொது மயானத்தில் இறந்தவரின் உடலை புதைக்க எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாற்று சமுதாயத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மதுரவல்லி கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் உடல்களை பொது மயானத்தில் அடக்கம் செய்வதற்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த சில சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனை அடுத்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் நீதிமன்றம் மற்றும் தமிழக அரசுக்கு பொது மயானத்தில் அடக்கம் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் நடத்திய விசாரணையில் குறிப்பிட்ட சமூகத்தினரின் உடல்களை பொது மயானத்தில் அடக்கம் செய்ய உத்தரவிட்டார். இதை அடுத்து குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த கலியமூர்த்தி என்பவரை அடக்கம் செய்ய பொது மயானத்தில் குழி தோண்டியுள்ளனர். இதனை அறிந்த சில சமுதாயத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தோண்டிய குழியை மூடியதால் பெரும் பதட்டமான சூழல் உருவானது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் கலியமூர்த்தியின் உடலை பொது மயானத்தில் அடக்கம் செய்வதற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனால் பொது மயானத்தில் திரண்டு இருந்த சமூகத்தினர்
கடும் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து எதிர்ப்பு தெரிவித்த அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. மாநில அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வெள்ளி பதக்கம் வென்ற பண்ருட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வேகோ இந்தியா கிக் பாக்ஸிங் தமிழ்நாடு குத்துச்சண்டை அமைப்பின் பயிற்சியாளர் சுபாஷ் தலைமையில் 8 மாணவர்கள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நிஷாந்த் என்ற மாணவன் தங்கப்பதக்கம், ஃபயாஸ் அகமது மற்றும் ஹரி என்ற மாணவர்கள் சில்வர் பதக்கங்களை வென்றனர். மேலும் பிரவீனா என்ற மாணவி வெள்ளி பதக்கம், ஸ்ரீநிதி மற்றும் பவித்ரா என்ற மாணவிகள் வெண்கல பதக்கங்களை வென்றனர். இதனை அடுத்து மாநில அளவில் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பண்ருட்டி ஸ்ரீ மேதா பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளி நிறுவனர் ரமாதாய் மற்றும் பள்ளி தாளாளர் விக்னேஷ் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கிக் பாக்ஸிங் கோச்சர் பண்ருட்டி வட்டம். இப்போது நான் போன ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 8 பேர் இருக்கும் இன்னும் அதில் வந்து 6 பேர் மெடல் அடித்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து நம்ம பசங்க மெடல் அடித்ததுக்கப்புறம் நடந்தது வந்து நேரு ஸ்டேடியம், எல்லா ஸ்டேட் 32 ஸ்டேட்லேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் கனவு, எனக்கு 28 வயசாகுது, இந்த நேரு ஸ்டேடியத்தில் உள்ளே போகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், போக முடியல. ஆனால் இன்றைக்கி ஒரு கோச்சாக நாங்கள் போயிருக்கேன். இப்போ இருக்கிற கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கள்கிட்ட 8 பசங்க வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் இருக்காங்க எல்லோரையும். நீங்கள் இது மாதிரி கிளாஸ், கராத்தே கிளாஸ் ஆகட்டும், கராத்தே, சிலம்பம், கிக் பாக்ஸிங், கேணி, உடல், அதாவது உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் பசங்களுக்கு எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸ் போய் சேர்த்து விடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. உத்தரமேரூர் கிராமப்புற மக்கள் பயனடையும் வகையில் அதிநவீன டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காளியாம்பூண்டி கிராமத்தில் 30 லட்சம் மதிப்பிலான 11 மெகாவாட் செயல்திறன் கொண்ட புதிய டிரான்ஸ்ஃபார்மரை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். இதில் காளியாம்பூண்டி துணை மின்நிலைய இளநிலை செயற்பொறியாளர் சுரேஷ் தலைமை வகித்தார். இதனைத் தொடர்ந்து திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஞானசேகரன் குமார், ஒன்றிய குழு உறுப்பினர் அண்ணாதுரை, ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதி சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட குழு உறுப்பினர் பத்மா பாபு, பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் சசிகுமார் மற்றும் காளியாம்பூண்டி இளைஞர் அணி மற்றும் கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராவத்தநல்லூர் மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் தடையில்லா மின்சாரம் பெறுவதற்கு டிரான்ஸ்ஃபார்மர் துவக்கி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டல்மலை முருகன் கோவிலில் தங்க தேர் இழுக்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு சார்பில் திண்டல்மலை முருகன் கோவிலில் தங்க தேர் இழுக்கும் நிகழ்ச்சி காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் ராஜேஷ், நாமக்கல் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சதீஷ் மற்றும் 3 மண்டல காங்கிரஸ் தலைவர் திருச்செல்வம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில SC ST பிரிவு துணைத் தலைவர் ராஜேந்திரன், நெசவாளர் அணி தலைவர் மாரிமுத்து, ஈரோடு வட்டார தலைவர் நடராஜ் மற்றும் சுதா, பரணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சீர்காழி அருகே மீனவ கிராமத்தில் சுனாமி குடியிருப்புகள் புகுந்த சாரை பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருமுல்லை வாசல் மீனவ கிராமத்தில் சுனாமி குடியிருப்பு 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கண்ணன் என்பவரின் வீட்டில் 7 நீளமுள்ள சாரை பாம்பு புகுந்ததால் வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனை அடுத்து பாம்பு பிடி வீரர் தினேஷ்குமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த தினேஷ்குமார் கான்கிரீட் சாலைக்குள் புகுந்து மறைந்திருந்த 7 நீளமுள்ள சாரை பாம்பை லாபகமாக பிடித்து பாட்டிலில் அடைத்தார். பின்னர் மக்கள் நடமாட்டம் இல்லாத பாதுகாப்பான வனப்பகுதியில் விடப்பட்டது. சிறிது நேரம் அச்சுறுத்திய பாம்பு பிடிக்கப்பட்டதை அடுத்து கிராம மக்களும் சிறுவர்களும் கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்து பாம்பு பிடி வீரர் தினேஷ்குமாரை பாராட்டினர். கொடைக்கானல் அருகே பள்ளி சிறுமி மர்மச்சாவு 2 பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ் மலைப்பகுதியான பாச்சலூரைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவரின் 2 மகள் பிரித்திகா பள்ளியில் மர்மமான முறையில் இறந்துள்ளார். இந்நிலையில் 1 காலமாகியும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என கூறி சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என கூறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து கூக்கால் பள்ளி நிர்வாகம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 2 கொடைக்கானல் மேல்மலை கிராமமான மன்னவனூரில் மர்மமான முறையில் இறந்த பள்ளி சிறுமி சாவுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மன்னவனூர் கொடைக்கானல் மலைச்சாலையில் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் 2 மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. பழனி செட்டிப்பட்டியில் அதிமுக உட்கட்சி தேர்தல் குறித்து ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அனைத்து பொறுப்புகளுக்குமான தேர்தலும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம் என தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டியில் அதிமுக உட்கட்சி தேர்தல் குறித்து ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பின்னர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில் அதிமுக என்றைக்கும் தொண்டர்களின் இயக்கம்தான் என்றும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்றாலும் தொண்டனாக இருப்பதே பெருமை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக உள்கட்சி தேர்தலில் முதல் கட்ட தேர்தலை எந்த பிரச்சனையும் இன்றி வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளோம். இதனைத் தொடர்ந்து அனைத்து பொறுப்புகளுக்குமான தேர்தலும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர்கள் ஜக்கையன், சையது கான் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு சரித்திர படங்களிலும் நெத்தியில் உதயசூரியன் சிலத்தை வரைந்து அவர் நடித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய பங்கு திராவிட முன்னேற்றத்தில் எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு சிறப்பு என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்களே பல முறை பல நேரங்களில். நெடுங்குன்றம் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
சென்னை பெருங்கலத்தூர் அடுத்த நெடுங்குன்றம் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா பள்ளியின் சேர்மன் டாக்டர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் சிறப்பு விருந்தினராக பாஸ்டர் ஜான்பால் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் மற்றும் கிறிஸ்து பிறப்பு நாடகம் என தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்னை வேளாங்கண்ணி குழும செயலாளர் டாக்டர் தேவானந்த் கூறுகையில், கடந்த சில ஆண்டுகளாக கொரோனா கோரப்பிடியில் இருந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் சிறப்பாக கிறிஸ்துமஸ் விழா புத்தாண்டு எல்லோருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கி இந்த எங்கள் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியின் சார்பாக கிறிஸ்துமஸ் தின விழா வந்து மிக சிறப்பாக எங்கள் கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. அருத்தந்தை திரு ஜான்பால் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். மாணவ மாணவிகளோட கலை நிகழ்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த கிறிஸ்துமஸோட மெசேஜாக இந்த சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரிங் அண்ட் ஷேரிங். ஸோ இருக்கிறத வந்து எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்துக்கணும். ஸோ இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படியே கொண்ட ஒரு காலத்தில் வந்து இந்த பிறகு போகிற இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரோட வாழ்வில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அளிப்பார்ன்ற நம்புகிறோம். அதே மாதிரி வருகின்ற இந்த புத்தாண்டு 2022 வந்து எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஆண்டாக ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கள் காலேஜ் எல்லாருக்குமே இருக்கணுன்றதாக நாங்கள் இந்த விழாவில் வந்து நாங்கள் மூலமாக சொல்ல வரோம். ஸோ எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தரங்கம்பாடி அருகே உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் குறுங்காடு வளர்ப்பு திட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே செம்பனார் கோவிலில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் குறுங்காடு வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் சௌமியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் நிவேதா முருகன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து குறுங்காடு வளர்க்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜகுமார், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சொல்லணும் முதல்ல, ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருந்து மிகப்பெரிய இயக்குநராக இருந்து செயல்படுத்தியது அவர் தான். அவருக்கு மிக்க நன்றி. கழுகுமலை அமிர்தா நகர் குடியிருப்புகள் அருகே தாழ்வான நிலையில் செல்லும் உயர் மின்னழுத்த வயர்களை மாற்றி அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை ஏபிசி நகர் அருகே அமிர்தா நகரில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் மின் கம்பங்களின் உயர் அழுத்த மின் ஒயர்கள் அனைத்தும் குடியிருப்பு கட்டிடங்களின் மீது தாழ்வான நிலையில் செல்கின்றது. மேலும் அருகில் உள்ள விளையாட்டு மைதானம் அமைந்துள்ள பகுதிக்கு பொதுமக்கள் தினமும் அச்சத்துடன் சென்று வருகின்றனர். மேலும் விடுமுறை நாட்களில் இந்த மைதானத்தில்தான் மாணவ மாணவிகள் கராத்தே பயிற்சி செய்து வருகின்றனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் தகவல் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் உமா கூறுகையில், உயர் மின்னழுத்த வயர்களை உடனடியாக மாற்றி அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழுதான மற்றும் சாய்ந்த நிலையில் உள்ள மின் கம்பங்களை அகற்றி வேறு புதிய மின் கம்பங்கள் அமைக்க வேண்டும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இதே பகுதியில் பெயிண்ட் அடிக்க சென்ற பெயிண்டர் மீது வயர் உரசி சம்பவ இடத்திலேயே பெயிண்டர் பலியானது குறிப்பிடத்தக்கது. சோழவரம் ஸ்ரீ சாரதா ஆதரவற்றோர் இல்லத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டி ஸ்ரீ மகா ஆருத்ரா ஹோமம் நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். சென்னை செங்குன்றம் அடுத்த சோழவரம் ஊராட்சி கம்மவர் பாளையம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆத்மாலயம் ஸ்ரீ சாரதா ஆதரவற்றோர் இல்லம் அமைந்துள்ளது. இந்நிலையில் இங்கு உலக மக்கள் நன்மை வேண்டி ஸ்ரீ மகா ஆருத்ரா ஹோமம் நிகழ்ச்சி
இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் மோகன்ஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு ஸ்ரீ மகா ஆருத்ரா ஹோமம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனை அடுத்து ஆசிரமத்தில் உள்ள பள்ளி குழந்தைக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் அறுசுவை உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சோழவரம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி முனிகிருஷ்ணன் மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் கார்த்திக் அரசகுமார் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தேவைப்பட்டால் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தலாம், மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அறிவுறுத்தல். மாஸ்டர் பட தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ வீட்டில் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை. சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்காமல் பட்டம் பெற முயற்சி, விசாரணை குழு ஆய்வு. கோவிஷீல்டு தடுப்பூசியின் வீரியம் 3 மாதங்களில் குறைந்துவிடும், ஆய்வில் வெளியாகிய அதிர்ச்சி தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.